Genial ladies and gentlemen, in the Black Shoe Sports, Vijay Hazare Trophy and special Cricanandha show. International cricket. So, Ashes Munizaparma, international cricket, I'm not at the boxing test match, Centurion Lavanirigde, Adakapro, Australia versus England, Ashes Lavanirigde, Abdi your thought, banana, like cricket, irrigacy, Rendi semi final, Vijay Hazare Trophy, Jaipur, Uttar Pradesh and Himachal Pradesh match. Himachal Pradesh win பண்ணிருக்காங்க இந்த பக்கம் தமிழ்நாடு vs கர்நாடகா மேட்ச் நடந்துச்சு இந்த வீடியோ பண்றதுக்கு முக்கியமான காரணம் ஒருவேளை ஷாருக்கான் நல்லா விளையாண்டாரு ரகுபதியோட ஒரு கன்சிஸ்டன்ட் பவுலிங் 퍼ஃபார்மன்ஸ் தினேஷ் கார்த்திக் நல்லா விளையாண்டாரு இல்ல தினேஷ் கார்த்திக் அண்ணன் நல்லா விளையாண்டாரு ஏன்னா தமிழக ரசிகர்கள் பொறுத்தவரைக்கும் தினேஷ் கார்த்திகோட தினேஷ் கார்த்திக் அண்ணன் நல்லா விளையாண்டாரு ஜெகதீசனோட ஒரு நல்ல 100 இருந்துச்சு சாய் கிஷோரோட 50 திடீர்னு சோ இதனாலயா அப்படிலாம் கிடையாது தமிழ்நாடு vs கர்நாடகா அப்படினாலே கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணியே ஆகணும் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டுமே இதுதான் ஏன்னா ரிவால் ஸோ பக்கத்து ஊர் தான் பக்கத்து ஸ்டேட் தான் பட் ஆனால் அந்த ரிவால் இந்தியாவுக்கு எப்படி பாகிஸ்தானோ பாகிஸ்தானுக்கு எப்படி இந்தியாவோ இந்தியாவுக்கு எப்படி ஸ்ரீலங்காவோ பங்களாதேஷோ இங்கிலாண்டுக்கு எப்படி ஆஸ்திரேலியாவோ ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி இங்கிலாண்டோ வெஸ்ட் இண்டீஸ்க்கு எப்படி இங்கிலாண்டோ ஸோ அந்த ரிவால் அதே போல் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி மும்பை இண்டியன்ஸோ மும்பை இண்டியன்ஸ் எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸோ ஸோ அதே மாதிரி டொமஸ்டிக்கோட எல் கிளாசிக்கோ இந்த எல் கிளாசிக்கோ பொறுத்த வரைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல நானும் பார்க்கல எந்த வெப்சைட்லேயும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலை ஹாட்ஸ்டாரில் இல்லை ஆனால் ஒரு விஷயங்க ஒருவேளை இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாது தமிழ்நாடு கர்நாடகா தான் இந்த பக்கம் குவார்ட்டர் ஃபைனலில் மோத போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது பிளான் பண்ணவும் முடியாது பட் இந்த நியூஸ் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்போ கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கலாம் மேபி சுதாரிச்சிருந்துருக்கலாம் பிசிசி கொஞ்சம் கல்லால் கொஞ்சம் காசு பார்த்துருந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டு பெரிய டீம் மோதுறாங்க இப்போ தான் சையது முஸ்தாக் ட்ரோஃபி ஃபைனலில் கர்நாடகாவும் இந்த பக்கம் தமிழ்நாடும் மோதினாங்க லாஸ்ட்டு பாலில் ஷாருக்கான் அடித்த சிக்ஸ் அடித்து வின் பண்ணாங்க ஸோ அந்த ஃபயர் அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கும் பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல யோசிச்சு பண்ணியிருந்துருக்கலாம் ஹைப் அந்தளவுக்கு இருந்தது ஸோ விட்டுட்டாங்க கல்லால் காசு பார்க்காம அன்லைக்கிலி யாராலையும் பார்க்க முடியல இது அனலிசிஸ் கிடையாது இந்த மேட்சில் நடந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன் அவ்வளோதான் என்னோட கருத்துக்களை நான் வைக்க போகிறேன் உங்களோட கருத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்க அண்ட் தமிழ்நாடு டீம் வந்து செமிஃபைனலுக்கு தகுதி பெற்று விட்டார்கள் அண்ட் கர்நாடகா வெளியேறிட்டாங்க இந்த மேட்சுக்கு எந்தளவுக்கு ஒரு ஹைப் இருந்துச்சோ அந்த ஹைப் இருந்த அளவுக்கு இந்த மேட்ச் போகலை உண்மை அதுதான் தமிழ்நாடு ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒருவேளை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா விரும்பி பார்த்துருந்துருப்பாங்க அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது பேட்டிங்கில் ஒரு பக்கம் ஒரு 100 ஒருத்தவர் சாய் கிஷோர் 50 ஒருத்தவர் ஃபினிஷர் ஷாருக்கான பவுலிங்கில் ரகுபதியோட பவுலிங் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன் சைடட் மேட்ச் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டீமோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கிளியராக இந்த ஸ்கோர் கார்டு அதுக்கப்புறம் வேகான்வில் அந்த மேப் எல்லாமே கிளியராக காட்டுது பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருந்துச்சு தமிழ்நாடு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாபா அபர்ஜித் இந்தியா ஏக்காக சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தார் இங்கே நேராக வந்து இறங்கினார் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்லாம் கிடையாது நீங்கள் அங்கே பயோபபுள் தான் இருந்தீங்க இங்கே பயோபபுள் தான் ஸோ நேராக வந்து ஒரு மேட்ச் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரின்ஷாந்துக்கு பதிலாக இந்த பக்கம் பாபா அபர்ஜித்தை கொண்டு வந்தாங்க பாபா அபர்ஜித்தும் இந்த பக்கம் ஜெகதீசன் அவர் தான் வந்து ஓப்பனராக இறங்கினாங்க ஜெகதீசன் வந்து இதுக்கு முன்னாடி கேப்டனாகவும் இருந்தார் வைஸ் கேப்டனாகவும் இருந்தார் இப்போது அவர் வைஸ் கேப்டன்லேருந்து ட்ராப் பண்ணிவிட்டு வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் வந்து வைஸ் கேப்டனாக போட்டாங்க கேப்டன் விஜய் சங்கர் வந்து உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் கடைசியாக விதர்பா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விதர்பா மேட்ச்சில் சஞ்சய் யாதவ் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அதில் வந்து சிலம்பரசன் கிடையாது சிலம்பரசன் இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கர்நாடகா டீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது தேவ்தர் படிக்கல் அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாலாம் வந்துட்டாங்க ஸோ இந்த பிளேயிங் லெவலில் இருந்தாங்க நம்ம என்ன நினச்சோம் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா ஏக்கு போனவங்கள பல கொஞ்சம் இங்கே கர்நாடகா டீமுக்கு வந்துட்டாங்க கர்நாடகா டீம் போச்சு செம்மையாக ஆட போகிறாங்கன்னு நினச்சோம் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனலில் அடித்து தம்சம் பண்ணாங்க ஓகே தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா மேட்ச் வழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஸோ தமிழ்நாடு டீம் ஸோ கர்நாடகா டாஸை வின் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாங்க இங்கே இந்த ஜெய்ப்பூர் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு இது வரைக்கும் பார்க்குற நீங்கள் ஜெய்ப்பூர் மேட்ச் பார்க்குறீங்களா அந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இல்லாமல் இது கேஎல் ஸ்டேடியம் இது வேறு இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேகாலயா பீகாருக்கு அகேன்ஸ்ட்டு அது ஒரு ரன் வித்தியாசம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னல அது இங்கே தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் திரிபுரா வெர்சஸ் அருணாச்சல பிரதேஷ் மேட்ச்சில் வந்து திரிபுரா வந்து ஒரு 300+ அடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு 210 வித்தியாசத்தில் அருணாச்சல பிரதேஷை ஜெயித்ததும் இங்கே தான் நடந்தது ஸோ இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு தான் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கலாம் பவுலிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 260 தாராளமாக அடிக்கலாம் தமிழ்நாடோட ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசிலேருந்து வரேன் அப்படின்னா நான் ஸ்கோர் பார்க்கும்பொழுதுனா நான் அப்பப்போ அப்டேட் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போது தமிழ்நாடோட ஸ்கோர் நான் நினச்சேன் என்னென்னா ஓகே 252 40 ஓவரில் இருந்தாங்க ஸோ அடுத்த ஒரு 10 ஓவரில் வந்து
ஒரு 300 வந்தாலே, ஏன்னா அந்த நேரத்தில் தினேஷ் கார்த்திகோட விக்கெட் போயிருது, விஜயசங்கரோட விக்கெட் உடனே போயிருது. ஏன்னா 240 தினேஷ் கார்த்திகோட விக்கெட், 252 விஜயசங்கரோட விக்கெட். பின்னாடி திரும்பி பார்த்தா ஷாருக்கான் மட்டும்தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சித்தார்த்த மகிமாரி கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவார், சந்தீப் வாரியர் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் பெருசாக பண்ணவும் மாட்டார். ஸோ அதனால் வந்து ஸ்கோர் ஏன்னா ஆல் அவுட் கூட ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 300 வந்தால், நான் 300 தான் எதிர்பார்த்தேன், 300 வந்தால் ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6 ஓவரில் 300 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ இந்திரஜித் கொஞ்சம் லைட்டாக பேட்டிங் பண்ணி எடுத்தாராம், இந்திரஜித் ஷாருக் ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தாங்க. ரைட்டு இவ்வளோ ஸ்கோர் வந்துடுச்சு, சரி கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்காம இருப்போம் அப்படின்னு நினச்சேன். ஸ்கோர் எடுத்து பார்த்தா ஷாருக் கான் போட்டு வெளுத்துட்டார். அதாவது இந்த 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் சிலம்பரத்தனும் ஷாருக்கானும் 46th ஓவரில் அந்த 300 ரன். அதான் சொல்லல, அந்த 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 54 ரன், அந்த 54 ரனில் 52 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அடித்தது தான். அந்த 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 60 சொச்ச ரன் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 வச்சுக்கலாம். அந்த 64 ரனில் சிலம்பரசன் அடித்தது 2 ரன், அவர் சாரி 2 ரன் இல்லை 1 ரன்னு, 2 பால் தான் ஃபேஸ் பண்ணி தான் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 63 ரனையும் ஷாருக் கான் அடிச்சிருந்தார். ஸோ நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவோம்ல, இந்த ஒயிட் பால் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பால் சிக்ஸோ இந்த லாஸ்ட் 4 ஓவர் எந்த டீம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் ஒன்று க்ரியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் இந்த நம்ம மொதல் 10 ஓவர் பேட்டிங் பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா, ஸோ அடுத்து அவங்களால ஓரளவு நல்லா ப்ளே பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அந்த கடைசி 10 ஓவர், 5 ஓவர், 4 ஓவர் இந்த க்ரூஷியலான அந்த டெத் ஓவர் அதை நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அண்ட் ஆப்பனிங் டீமும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், லாஸ்ட் 10 ஓவரில் போட்டு ஒரு பவுலரை ஒரு டீமை போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த டீம் ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அண்ட் அடுத்தது அந்த பக்கம் கர்நாடகாவோட ஃபால் ஆஃப் விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு விக்கெட் தேவ்தத் படிக்கல் ரொம்ப பிலீவ், இந்த மாதிரி ஒரு சேஸ் பண்ணும்பொழுது அண்ட் தேவ்தத் படிக்கல் மாதிரியான ஒரு ஸ்டார், ஆமாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். இந்த குவார்ட்டர் ஃபைனல் மாதிரியான ஒரு மேட்ச்சுக்கு ஒரு டீம் ஆட வராங்க அப்படின்னா பிளான் நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு தேவ்தத் படிக்கல் மாதிரியான ஒரு விக்கெட் போகுது அப்படின்னா ஸோ அந்த அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பிளான் ஒன்று இருக்கும். ஸோ போனாங்க. அண்ட் மனிஷ் பாண்டியோட ஒரு விக்கெட்டும் உடனே கிடைச்சிது. ரோஹன் கதம் கொஞ்சம் நேரம் லைட்டாக ஸ்டே பண்ணார், அவரையும் 59 ரன் டீம் ஸ்கோர் இருக்கும்போது காலி பண்ணாங்க. சித்தார்த்தோட விக்கெட் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 4-74 அப்படி இருக்கும்போது, ஸோ அடுத்தது மனோகர் எல்லாம் இருந்தாங்க, அண்ட் ஷரத் எஸ் விக்கெட் கீப்பர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் ஆனால் அவ்வளோதான், 203 ரனுக்கு முடிஞ்சிச்சு. 150 ரனுக்கு ஒரு 5 விக்கெட்டு, 120 ஒரு 5 விக்கெட், 176 ஒரு 6 விக்கெட்லாம் இருக்கும்போது அங்கேயே அந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. உடனே விக்கெட்டுலாம் விழ ஆரம்பிச்சிது. தமிழ்நாடு வந்து ஸோ வின் பண்ணி செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க. இங்கே பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜெகதீசன் அண்ட் சாய் கிஷோர் ஷாருக் கான். ஓகே அடுத்தது ரகுபதி. ஃபஸ்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஆரம்பிச்சலாம். என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்றீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏன்னா ரகுபதி வந்து நெட் பவுலராக சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்தார். அவர் தோனியோட விக்கெட் எடுத்தார் நெட்ஸில், அது நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது அவர் அவரோட எங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ராய்டு அவரோட விக்கெட் எடுத்திருப்பாரு. நான் ரகுபதி சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பேசினது அதான் கடலூருக்கார் சிதம்பரம், அவரோட பவுலிங் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 30+30 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அவரோட பவுலிங் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் பின்னாடியேருந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா பேச ஒரு அவர் ஆங்கிளை க்ரியேட் பண்ணி அடிப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல அந்த விஜயாசிர ட்ரோஃபியில் வந்து நான் ஆரம்பத்துலேருந்து. ஸோ ஓகே ஸ்பின்னர்ஸ் கலக்கலாம், சித்தார்த் மணிமாறன் கலக்கலாம், சாய் கிஷோர் கலக்கலாம், சுந்தர் பெருசாக பண்ணலாம், ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர் வந்து ஸோ மறுபடியும் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பவுலிங் போடும்பொழுது அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு மேட்ச்லையும் 3 விக்கெட் 4 விக்கெட் நல்ல இல்லை எக்கனாமிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா மெய்டன் ஓவர்ஸ் நிறைய போடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குவார்ட்டர் ஃபைனலில் ஜெகதீஷனோட 100 ரன் எந்த அளவுக்கோ ஓகேங்க, ஸ்கோர் கார்டு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த விக்கெட்டில் வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கோர் கார்டு பார்க்கும்பொழுது சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ ரகுபதியோட பவுலிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே பின்னாடி ஒரு 2 விக்கெட் தான் எடுத்தார், மேலே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார். கூட வாரியரோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா முடியாது தான். பட் இந்த இடத்துல சிலம்பரசன் கண்டிப்பாக ஐபிஎல்ல ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் போவார்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா அவரை பற்றி அவ்வளோ பேசியிருக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது. ஸோ ரகுபதியை ஆட வைக்கிறாங்களோ இல்லையோ அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க, வேறு எந்த டீம் அவர் எடுக்கிறாங்கிறதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்க, இல்லை ஐபிஎல்ல கண்டிப்பாக ஏலம் போவார், போகணும் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அவர் போகணும் ஒன்று. அடுத்தது ஜெகதீஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து சாய் கிஷோரை பார்த்துடலாம். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ஸ்பின்னராக தெரியும், பேட்டிங் கொஞ்சம் பண்ணுவார் அப்படிங்கிறது எப்போ நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா அஸ்வினும் அவரும் எங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ரஞ்சி ட்ரோஃபி மேட்ச்சில் சேப்பாக்கில் மும்பைக்கு அகேன்ஸ்டாக நிற்பாங்க, ரொம்ப நேரம் நின்று அந்த மேட்சை ட்ரா பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் ஓகே சாய் கிஷோர் வந்து கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாரு போல். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து பேட்டிங் தேவை, அந்த பேட்டிங்கிறது வேணும், அது ஒரு
எக்ஸ்ட்ரா ஒரு என்ன சொல்கிறது அது பார்க்குறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாகவும் அதை பார்க்குறாங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த ரன் பால் கேம் அந்த இடத்துல அதுதான் தேவை. ஓகேங்களா, பாபா வரிஜித்தோட விக்கெட் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து 50 ஓவர் ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறோம். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஓடிஏ கேம் வந்து ஒரு பாதி டெஸ்ட் கிரிக்கெட் தான். அங்கே வந்து ரன் பால் கேம், ஸோ அது தேவை. அவர் நிறுத்திக்கிட்டாரு ரெண்டு இடங்களில் வந்து பார்க்கும்போது ஸ்கோர் டக்கு டக்கு டக்குனு அவரோட ஸ்கோர் மூவ் ஆச்சு, ரெண்டு மூணு ஃபோர் போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்கோரை நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்பொழுது அவரோட ஸ்கோர் அந்த 40 ப்ளஸ் போகும்பொழுது கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக போச்சு, அதுக்கப்புறம் அந்த 30 கிட்ட வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு, அமைச்சு கொடுத்தாரு. ஸோ சாய்கிஷோருக்கு விரைவில் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்தார், பட் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல இடத்துக்கு போவார். இந்தியாவுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் அவர் இன்னும் இந்தியாவுக்கு ஒரு அன்கேப்டு பிளேயராக தான் இருக்கிறார். விரைவில் இந்தியாவுக்கு போவார். இன்னொன்று இல்லை, ஓகே இவர் போவார், மேபி சவுத் ஆஃப்ரிக்கா இவரும் போவார்னு நினைக்கிறேன். இப்போ ஓடிஎஸ் கூட அனௌன்ஸ் பண்ணல, விஜய் ஹசரே ட்ரோஃபி முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை சாய்கிஷோர் இருப்பார் நான் நம்புகிறேன். இன்னொரு பக்கம் சாய்கிஷோரோட கேம் அவர் வந்து ஒன் டவுனில் இறக்கி விட்டாங்க, ஸோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, சர்ப்ரைஸ் நல்ல கேம், சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜெகதீஷன், நம்ம என்ன சொன்னால் அந்த ஃபவுண்டேஷனுங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஃபவுண்டேஷனுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேம் வந்து இன்னைக்கு ஜெகதீஷன் ஆடிருந்தார். ஆக்சுவலி ஜெகதீஷனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் பண்ணார், அப்புறம் வைஸ் கேப்டனாக இருந்தார். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து அவர் வைஸ் கேப்டன்லேருந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் அவர்களை வந்து இன்னைக்கு வைஸ் கேப்டன் ஆக்குனாங்க. ஆனால் வைஸ் கேப்டன்லேருந்து ரிமூவ் பண்ண ஃபஸ்ட்டு மேட்ச்சே ரொம்ப டீசெண்டாக அப்படிங்கிறத தாண்டி, நம்ம என்ன இந்த குவார்ட்டர் ஃபைனல் இந்த நாக் அவுட்ஸ் மேட்ச்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேமர் ஒருத்தர் தேவை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா மெர்ரல் சாமுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012 ஃபைனலில் வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா அது கொழும்பில் ஆடும்பொழுது அவரோட கேம் ரன்னபால் கேமாக தான் இருக்கும். அடுத்தது 2016 T20 வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா அவரோட கேம் தான் எனக்கு ஞாபகத்து வரும், ஃபைனலில் ஒருத்தர் இப்படி ஆடணும். ஸோ மேபி நீங்கள் 2011 வேர்ல்டு கப் ஃபைனலில் கௌதம் கம்பீரோட இன்னிங்ஸ் எடுத்துக்கோங்க, அறக்கப்பறக்க 6-4 கிரவுண்டுக்கு விட்டு அடிக்கிற 6-4 அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சுக்கணும்னு ஒரு ஓப்பனர்னா, ஸோ அந்த ஓப்பனர் வேலையை ஒரு 30 ஓவருக்கு மேலே அதை பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது அவரோட ஓவர் டியூட்டி. ஸோ கரெக்டாக நல்லா ஆனார். அடுத்து தினேஷ் கார்த்திக், அவர் ஒரு 30 ரன்னு. தினேஷ் கார்த்திக் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் தினேஷ் கார்த்திக் பற்றி நீங்கள் பெருசாக பார்த்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினேஷ் கார்த்திக் அவர்கள் இது ஆடுறது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அவர் எப்பவுமே இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் கிரிக்கெட்டை தமிழ்நாடுக்காக நிறையாக்கு இந்த மாதிரி ஆடிருக்கிறாரு. நான் ரொம்ப பார்த்தது ஏன்னா இந்திரஜித் அவரோட கேம் தான். ஏன்னா இந்திரஜித் வந்து இந்த சீசனில் விஜய் ஹசாரே ட்ரோஃபியில் தமிழ்நாடுக்காக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஆனவர். லாஸ்ட் 2 மேட்சாக ஒரு மாதிரி சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனார், கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது மாதிரி நல்ல கம்பேக், இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு கம்பேக், அந்த கம்பேக்குக்கு வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சோம். ஆனால் இந்த மேட்ச்சில் அவர் அடிச்சு அந்த 30 ரன் தான் தேவை. ஏன்னா ஷாருக் கான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆடுறதுக்கு அந்த பக்கத்தில் இன்னொருத்தர் ஆடினார் அப்படின்னா ரெண்டு பக்கம் ஒருத்தங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஆப்ரண்ட்டுக்கு பிரச்சனை. அந்த இடத்துல இந்திரஜித் இந்த வேலையை பக்கவாக பண்ணார். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டீமோட அந்த பேட்டிங் லைனப்புங்கிறது அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிச்சிட்டாங்க. ஒருவேளை வந்து எங்கள் சுந்தரம் மேபி விஜய்சங்கர் இல்லை, விஜய்சங்கர் ரொம்ப நல்லா ஆடி இருந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திருப்திப்பட்டிருந்தா தமிழ்நாடு ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படுக்கலாம். இன்னொன்று அடுத்தது தமிழ்நாடு டீம் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணதுக்கப்புறமா விதர்பா கிட்ட, ஸோ அதான் ஜெயிச்சா தமிழ்நாடு வந்து குவார்ட்டர் ஃபைனல் இல்லைன்னா கஷ்டம். அந்த பக்கம் பாம்பேவும் பாண்டிச்சேரியும் விளாட்ற மேட்ச்சில் வந்து பாண்டிச்சேரி ஜெயிக்கணும், பாம்பே தோக்கணும், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆப்போனன்ட் டீமோட ரிசல்ட்டுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலமையில தமிழ்நாடு லாஸ்ட் 2 மேட்சாக தள்ளப்பட்டிருந்து. பாண்டிச்சேரிட்ட தோத்தாங்க, விதர்பாட்டை மோசமாக தோத்தாங்க, அது 113 சேஸ் பண்ணணும், 73 ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இப்போ வந்து குவார்டர் ஃபைனல் வந்துருக்காங்க, ஒரு கான்ஃபிடென்ட் பில்டு பண்ணணும், என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா நாக் அவுட்ஸில் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சோம். ஆனால் அடித்து வெறும் பேட்டிங் மட்டும் இல்லைங்க, பவுலிங்லேயும், ஏன்னா 354 அடிச்சுட்டு திரும்பி ஒரு 151 வின் பண்ணிடுறாங்கன்னா ஸோ டாமினன்ஸ். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த அதாவது நான் எப்பயுமே கர்நாடகா டீம் சொல்லுவேன், அது வந்து இந்தியா ஏ டீம். ஏன்னா அங்கே தான் நேஷனல் கிரிக்கெட் அசோசியேஷன் பெங்களூரில் தான் இருக்குது, அவங்களுக்கு அங்கே தான் கோச்சிங் எடுக்கிறாங்க கர்நாடக டீம். ஸோ ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம். என்ன கேமில் ப்ரெசண்ட்டில் ஓவர் பால் இந்த ப்ரெசண்ட் அதில் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா மேட்சை வின் பண்ணலாம். ஓ கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் லெவலராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா, பட் ஃபைனலை விட நான் சொல்லியிருந்தேன் இந்த 2021 ஐபிஎல்லில் எது ஃபைனல் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஃபெரோஷா கார்டில் நடந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இதுதான் ஃபைனல். அண்ட் அடுத்தது தமிழ்நாடு டீம் ஒருவேளை செமிஃபைனலில் போய் தோத்தாலோ, இல்லை ஃபைனல் போயிட்டு ஃபைனலில் தோத்தாலோ, இல்லை ஃபைனலில் சாம்பியன் ஆனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபைனல். ரெண்டு பெரிய டீம்,
ஆடி ஸோ அதில் தமிழ்நாடு ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது ஸோ ரொம்ப ஹாப்பி. ஒரு ஹாப்பி அப்படிங்கிறத தாண்டி ஒரு மூணு பேர் அதுலேயும் ஷாருக்கான், ஐயோ ஷாருக்கானை பற்றி பேசலை, ஷாருக்கானுடைய ஆனர் அப்படி தான் இருந்தாலும் சொன்னேன். ஷாருக்கான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ரிட்டைன் பண்ணலை. அவரை ரிட்டைன் பண்ணாததுக்கு ஒருவேளை ஷாருக்கான் நோ சொல்லியிருப்பாரா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் நோ சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற டிஸ்கஷன் அது எனக்குள்ளே இருந்துச்சு. நான் அதை பற்றி நான் பேசி இருந்தேன். கண்டிப்பாக ஷாருக்கான் ஐபிஎல் போகிறாரோ இல்லையோ விரைவில் சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா போவார் அப்படின்னா டீம் இந்தியாக்காக டெபியூ ஆகுவார், ஆவார், ஆகலாம். அந்த நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது காலியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஹர்திக் பாண்டியா வருவாரா மாட்டாரா, வந்தாருன்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருந்துகிட்டு இருக்கு. ஷாருக்கானை வந்து நான் எதுக்கு சும்மா நான் சொல்லலை, ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒருத்தர் நல்லா ஆடிட்டுருக்காரு, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காரு அப்படின்னா அவரை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஆறு சிக்ஸ் லெக் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு அடித்து உரிச்சு தள்ளிட்டாரு. 200 ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பேட்டர் தான் தேவை. கும்ப்ளே அவர்கள் தான் பஞ்சாப் கிங்ஸோட ஒரு கோச்சாக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் இவர் வந்து ஒரு பொல்லாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அஃப்கோர்ஸ் பொல்லா அண்ட் ஹர்திக் பாண்டியெல்லாம் கலந்த ஒரு மிக்ஸ்டு தான் இந்த பக்கம் ஷாருக்கான். அண்ட் ஷாருக்கானை பற்றி கும்ப்ளே அவர்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ராகுல் டிராவிட் கோச்சாக இருக்கிறார் இந்தியன் டீமுக்கு. அண்ட் இந்த பக்கம் செக்ரட்டரியாக பிசிசியோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கங்குலி அவர்களே நல்ல விதமாக சொல்லியிருப்பார். ஸோ விரைவில் ஷாருக்கானுக்கு கால் வரும் அப்படின்னு நாங்கள் நம்ம பிசிசி கிட்டேருந்து. ஸோ விஜய செக்ரட்டரி முடிஞ்ச அடுத்த நாளே ஓடிஐக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் நான் எதிர்பார்க்குற நேம் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோரோட நேம் எதிர்பார்க்குறேன். அந்த பக்கம் ஷாருக்கானோட நேம் ரெண்டு பேரோட நேமும் உள்ளே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்ரீலங்கா சீரீஸில் அப்போவே வரணும்னு ஷாருக்கானோட நேம் நினச்சோம், வரலை. சாய் கிஷோரோட நேம் வந்தது அப்புறம் ரகுபதி மேபி நெட் பவுலராக கொண்டு போகலாம் போவாருன்னு நான் நம்புகிறேன். ஜெகதீஷனோட பேர் உள்ளே வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து இந்திய இயக்க பாபா பிரஜத்துக்கு போயிருந்தாரில் அந்த மாதிரி. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் நல்லா போலிங் போட்டார் பட் அவரை டெஸ்ட் சீரீஸுக்கு எடுக்கலை. ஸோ அவரையுமே இங்கே ஓடி சீரீஸோட நேம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டால் இத்தனை பேர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறேன், கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஜுரிக்கு அப்புறம் சுந்தர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்பொழுது ஸோ அவரோட நேம் ஒய் நாட். ஏன்னா ரெண்டு நல்ல இன்னிங்ஸ் இந்தியாவுக்காக ஆடிக்கிறார், ஒன்று அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் அண்ட் அந்த பக்கம் கேபால் அடித்த அவரோட சிக்ஸ் அந்த சக்கர பொங்கல் நல்லா இருந்துச்சுல்ல. ஸோ ஓகேங்களா, ஓகே இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாடோட டாமினன்ஸ் பேசின ஒரு வீடியோவாக தான் இது இருந்துருக்கும் அனாலிசிஸ் அப்படிங்கிறத தாண்டி. ஸோ பவுலிங்கில் டக் டக் டக்குன்னு தமிழ்நாடு டீம் கர்நாடகாவை சரிச்சாங்க அண்ட் ஓவரால் ஓகேங்களா. இந்த வீடியோவில் நிறைவடையுது அண்ட் மேட்சை பார்க்காமலே எனக்கு பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் அது ஷாருக்கான் தான், வேறு யாரை நம்ம சொல்கிறதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் மேபி தெரில, கண்டிப்பாக வந்து ஒரு மேட்சை பிசிசிஐ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டு கேம் இந்த பக்கம் ஒவ்வொரு பெவிலியன்லேயும் ஒரு கேம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனால் பெரிய இவரோட சிக்ஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோட நிறைவடையது மறக்காம பிளாக் ஷீ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள்.